கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஒரு விசை கூட இந்த புதிய ஆண்டிலும் உங்களோடு ஆண்டோடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். சிலருக்கு வந்து நெங்க நியூஇயரு என்ன திரும்ப டிசம்பர் முடிஞ்சால் ஜான்வரி 31 முடிஞ்சால் ஒன்று என்ன பெருசா? ஸோ அதான் பவுல் சொல்கிறாரு புதிய ஏற்பாட்டில், நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கிறிஸ்துக்கென்று விசேஷித்து கொள்ளட்டும், நாட்களை விசேஷித்து கொள்ளாதவனும் கிறிஸ்துக்கென்று விசேஷித்து கொள்ளாதவனும் இருக்கட்டும். சரிங்களா? நீங்கள் கொண்டாடலாம், கொண்டாடாமல் இருக்கலாம், எல்லா நாளையும் கொண்டாடலாம், எல்லா நாளையும் கொண்டாடினாலும் சந்தோஷம்தான். ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ஒரு என்ன சொல்ல, எதை வந்து இந்த வருஷம் ஆண்டவர் ஹைலைட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி, அதுதான் தீம் ஆஃப் த இயர், கருப்பொருள் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவோம் இந்த வருஷம். த ரியாலிட்டி ஆஃப் லவ் லைட் அண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அன்பு, வெளிச்சம், ஒளி, ஜீவன். அன்பு, ஒளி மற்றும் ஜீவனின் நிஜம், ரியாலிட்டி. அன்பு, ஒளி, ஜீவன் மற்றும் ஜீவனின் இது மூணத்துடைய நிஜம். நிஜம் பார்த்தீங்களா? பிதா குமாரன் புருஷன் இருக்காங்க, உள்ள அப்படியே ஜகஜோதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க நிஜத்தில் பங்கெடுக்கிறார்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார், தேவன் ஜீவனாக இருக்கிறார். ஸோ இந்த அன்பு, ஒளி, ஜீவன் அப்படின்றது தான் நிஜம். நிஜங்களுக்கெல்லாம் நிஜம் சொல்லி பேசணுங்களா ஃபவுண்டேஷன் சீரீஸில்? இந்த நிஜத்தில் நாம் பங்கெடுப்பது மிகவும் மிகவும் முக்கியம். ஏன்னா நிஜத்தில் பங்கெடுக்கலைன்னா எல்லாமே நிஜமாயிரும். இந்த நிஜம் வந்து நிஜமாக இல்லைன்னா மீதி எல்லாமே நமக்கு நிஜமாயிரும். அப்படி நிஜமாகும் பொழுது தான் பெரிய ப்ராப்ளம் ஆகுது. சிலருக்கு வலி நிஜமாக மாறுது, வேதனை நிஜமாக மாறிடுது, அவங்க அனுபவித்த வேதனைகள், வலிகள், அது அவங்களுடைய நிஜமாக மாறி அவங்க வாழ்க்கையவே சின்ன பின்னமாக மாற்றிடுது. சின்ன வயசில் நடந்த ஒரு மேட்டராக இருக்கலாம், அது வந்து என்ன ஆயிடுது, அவங்களுடைய நிஜமாக மாறி அதில் ஸ்டக் ஆயிடுறாங்க. கசப்பு, பிட்டர்னஸ் நிஜமாக மாறிடுது. மன்னிக்க முடியாத தன்மை நிஜமாக மாறிடுது. இதெல்லாம் நிஜமாக மாறும் பொழுது கடைசியில் எது நம்முடைய நிஜமாக மாறுது? மரணம் நம்முடைய நிஜமாக மாறிடுது. ஆனால் அப்படி இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை கூப்பிடல. அன்பு, ஒளி, ஜீவன் அப்படின்ற நிஜத்தில் பங்கெடுக்கும்படியாக தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அதை யோவான் 17 வச்சு நம்ம 17:26 யோவான் 17:26 அது பேஷன் டிரான்ஸ்லேஷன் இருக்கிறத ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். I have revealed to them who you are. I will continue to make you even more real to them. நான் உம்மை இவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். இயேசு சொல்கிறார் பிதாட்ட, நான் உம்மை இவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். I will continue to make you even more real to them. இன்னும் தொடர்ந்து உம்மை இன்னும் அதிகமான நிஜமாக இவர்களுக்கு ஆக்குவேன். இப்போ உங்களை இவங்க நிஜமாக பார்க்கறத காட்டிலும் இன்னும் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் நீரே இவருடைய நிஜமாய் மாறுவீர். ஏன், எப்படி மாறுவீர், எப்படி, இதனால, ஸோ தேட் தே மே எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் என்லெஸ் லவ் தட் யூ ஹேவ் ஃபார் மீ. நீர் என் மீது வைத்திருக்கிற அளவற்ற, எல்லையற்ற அதே அன்பை இவர்கள் மீதும் வைத்திருக்கிறீர். என்னை எப்படி நேசிக்கிறீரோ எல்லையில்லா அன்பினாலே, நித்திய அன்பினாலே,
ஓ, அளவு கெட்டாத அன்பினாலே, பேஷனேட் லவ், அப்படி என்ன சொல்ல, வெள்ளப்பெருக்காய் எப்படி பிதா இயேசுவை நேசிக்கிறாரோ அதே நேசத்தினால நம்மளையும் நேசிக்கிறார் என்பதை நாம் அனுபவிக்க 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 பிதா இன்னும் அதிகமாய் நிஜமாய் மாறுகிறார். திரியேக நடனம் நிஜமாய் மாறுகிறது. எல்லா நிஜங்களுக்கும் மேலான நிஜமாய் அது மாறுது பாருங்கள். இப்போ வலி நிஜமாக இருக்குது, வேதனை நிஜமாக இருக்குது, மரணம் நிஜமாக இருக்குது, லேக் இல்லாமை நிஜமாக இருக்குது. ஆனால் இது மத்தியில் நம்ம அவருடைய அன்பை அனுபவிக்க, இயேசுவை நேசிக்கிறது போலவே பிதா என்னை நேசிக்கிறார். இயேசு என் மூத்த குமார், மூத்த சகோதரன். இயேசுக்கு எனக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அவர் ஆவியினாலே பிறந்திருக்கிறார், நானும் ஆவியினாலே பிறந்திருக்கிறேன். அவர் வார்த்தையினாலே பிறந்திருக்கிறார், நானும் வார்த்தையினால் பிறந்திருக்கிறேன். இன்கரப்டபிள் சீட், த வேர்ட் ஆஃப் காட், அழிவில்லாத வித்தினாலே பிறந்திருக்கிறேன். எனக்கு அப்பா மாதிரி கிடையாது. அவர் அப்பா தான். ஹீ இஸ் யுவர் ஃபாதர். அவர் உங்களுக்கு அப்பா மாறி கிடையாது, அப்பா தான். அவர் தான் உங்களுடைய உண்மையான அப்பா. இந்த உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து மாடல். நிஜம் உங்களுடைய உண்மையான அப்பா இயேசுனுடைய அப்பா, இயேசுனுடைய மூத்த குமாரன். யூ ஆர் இன் த ஃபேமிலி. அந்த நிஜம் வந்து இல்லாமல் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மூத்த குமாரன் மாதிரி வீட்டிலே இருப்போம், ஆனால் வந்து பண்ணியாக கிடப்போம். அப்பா கூடயே இருப்போம், ஆனால் கடுப்பில் இருப்போம். ஏன்னா அப்பாவுடைய அன்பு இன்னும் நிஜமாக மாறல. அப்பாவுடைய அன்பு நமக்கு நிஜமாக மாற 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 தான் எல்லாமே மாறுது. ஃபார் யோர் லவ் வில் நவ் லிவ் இன் தேம். உம்முடைய அன்பு அவர்களிலே ஜீவிக்கும். யார்? யோர் லவ் வில் நவ் லிவ் இன் தெம்னா யான் கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் ஜீவிப்பார். ஈவன் அஸ் ஐ லிவ் இன் தெம். கிறிஸ்து நமக்குள்ளா இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இந்த நிஜம் வாட் இஸ் திஸ் ரியாலிட்டி? இந்த நிஜம் என்ன? யோவான் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. தேவனிடத்தில் இருந்தது. அந்த இடத்தில் அப்படின்ற வேர்டு வந்து ப்ரோஸ். அப்படின்னா என்னது? முகமாய். அப்படின்னா என்னங்க? அன்பு, உறவை சொல்லுது. முகமுகமாய் அன்பை காட்டுது. வார்த்தை பிதாவோடு முகமுகமாக இருந்தார். சரிங்களா? அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. பாருங்க, அன்பு, ஜீவன், ஒளி. அன்பிலே இருந்தார், உறவிலே இருந்தார். அந்த உறவிலே ஒரு ஜீவன் உண்டு. அவருக்குள் ஜீவன் இருந்தது. இயேசுவுக்குள், வார்த்தைக்குள் ஒரு ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் என்ன? பிதாவை அறிகிற அறிவு. பிதாவை அறிகிற அறிவு. குமாரன் ஒருவர் தான் பிதாவை ஒரு விதமாக அறிஞ்சு வச்சிருக்கிறார். யுனீக் நாலேஜ். ஒரு விதமாக பிதாவை அறிஞ்சிருக்கார் பாருங்க. அந்த அறிவு, அந்த உறவு, அந்த உறவு தான் அந்த நித்திய ஜீவன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, ஜோயே இருந்தது. அந்த ஜோயே மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நல்லா கவனிங்க. 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பெறானோருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது.
அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். 16 வசனம். 17, எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயினது. நியாயப்பிரமாணம், சரிங்களா, நியாயப்பிரமாணம் யார் மூலமாக வந்தது? மோசே மூலமாக வந்தது. கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமாக வந்தது. நல்லா கவனி, நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக வந்தது, கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமாக வந்தது. இங்கே புதிய ஏற்பாட்டில் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு வருது. எஸ்பெஷலி யோவான்ஸ் எழுதின சுவிசேஷத்தில் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு ஏகப்பட்ட இடத்துல வருது. நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம். ஸோ வார்த்தை முகமுகமாய் அன்பிலே இருந்தது, அந்த அன்பு அவருக்குள் ஜீவனாயிருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த வார்த்தை அன்பிலும் ஜீவனிலும் ஒளியாகவும் அன்பாகவும் ஜீவனாகவும் ஒளியாகவும் இருந்த வார்த்தை மாம்சமானது. மாம்சமாய் எப்படி வெளிப்பட்டது? கிருபையும் சத்தியமுமாய். இந்த சத்தியம்ன்ற வேர்டு இருக்கு பாருங்க, இந்த சத்தியம்ன்ற வேர்டு கிரீக்ல அலேத்தியா. ஃபாதர்ஸ் ஹவுஸ்க்கு முன்னாடி அலேத்தியான் தான் ஃபெலோஷிப் வச்சுருந்தோம். அப்போ அலேத்தியான்னு போஸ்ட் அனுப்போம். அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி கேட்டான், என்னடா வாரம் வாரம் அழுதியா அழுதியா அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் அனுப்புறீங்க. அழுதியா இல்லைடா, அலேத்தியா. இவனுங்களுக்கெல்லாம் கிரீக் வேர்டு வச்சு என்னது பண்ணு. அலேத்தியா, அலேத்தியானா என்னதுங்க? அதுதான் சத்தியம் சத்தியம்னு டிரான்ஸ்லேட் பண்ண இடம்லாம் கிரீக்கில் வந்து என்னது அலேத்தியா. அதுதான் என்ன நிஜம். அதுக்கு இன்னொரு வேர்டு வந்து ரியாலிட்டி. அதை எப்படியும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம், நிஜம்னு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். நானே நிஜமாக இருக்கிறேன், நானே வழியும் நிஜமும் ஜீவனுமாக இருக்கிறேன். கிரைஸ்ட் இஸ் த ரியாலிட்டி. கிறிஸ்துவே நிஜமாக இருக்கிறார். அந்த ஒளி ஜீவன் அன்பின் நிஜம் அது யாருன்னா கிறிஸ்து. அந்த கிறிஸ்து நமக்குள்ளாக நிஜமாக இருக்கிறார். நல்லா கவனிங்க, நம்ம பொதுவாக இந்த சத்தியம் அப்படின்ற வார்த்தையை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். சத்தியம்னா என்ன? நமக்கு தெரிஞ்சு போதனை அப்படி யோசிக்கும். நல்லா சத்தியம் சொல்லுவாங்க, போதனை டீச்சிங். இல்லைன்னா என்னது சத்தியம்னா? என்ன உண்மை? சத்தியமாக சொல்கிறேன் என்ன என்னது? உண்மையாக சொல்கிறேன், உண்மை, சின்சியரிட்டி. உண்மையாக வேலை பார்க்கணும், சின்சியாரிட்டி. இல்லைன்னா டீச்சிங். இப்படி தான் நம்ம மைண்டில் வந்து சத்தியத்தை, இந்த ட்ரூத் அப்படின்ற வேர்டை இது ரெண்டாக தான் வச்சுருக்கோம். ஒன்று டீச்சிங்காக வச்சுருப்போம், இல்லைன்னா சின்சியாரிட்டி, உண்மையாக இருக்காங்க. டெல் மீ த ட்ரூத், உண்மையை பேசு. உண்மையை பேசணும், அதெல்லாம் சந்தோஷம், டீச்சிங்கும் முக்கியம். ஆனால் அலேத்தியா சத்தியம் என்பது வெறும் ஒரு டீச்சிங் இல்லை, எதுவும் ஒரு வெறும் உண்மையை சொல்கிறது இல்லை. அவரே நிஜமாக இருக்கிறார். ஹீ இஸ் த ரியாலிட்டி, நிஜம். இங்கிலீஷ் படம் மேட்ரிக்ஸ்னு ஒரு படம் வந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அந்த படம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இடம் இருக்கும், அந்த இடம் பேர் சியோன். அந்த சியோனில் இருக்கிறவங்க தான் எதில் இருக்காங்கன்னா நிஜத்தில் இருக்காங்க. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு இல்யூஷன், இல்யூஷன் தான் என்ன சொல்ல, ஒரு மாயை. அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி. அந்த இது பாருங்கன்னா, இது ஒரு ப்ரோக்ராம், இது ஒரு ப்ரோக்ராம், இது ஒரு ப்ரோக்ராம், இது எல்லாமே ப்ரோக்ராம் தான். அந்த இதில் அந்த ப்ரோக்ராமில் மனுஷனும் ஒரு ப்ரோக்ராமாகவே இருப்பான். அவனுடைய உண்மையான இது வந்து அப்படியே ஸ்லீப்பில் இருப்பான், தூக்கத்தில், பேட்ரி மாதிரி. அந்த பேட்ரி வந்து இவனை இந்த ப்ரோக்ராமில் எம்பவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அதுதான் அந்த மேட்ரிக்ஸ் தான் மாயை. அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே வாழ்கிறவங்கெல்லாம் அந்த மாயையவே நிஜம்னு நினச்சிக்குவாங்க, புரியுதுங்களா? அவங்க சாப்பிட்றது நிஜம், ஆனால் அது சாப்பாடு கிடையாது. அந்த சாப்பாடே ஒரு ப்ரோக்ராம் தான், அவனே ஒரு ப்ரோக்ராம் தான், எல்லாமே ப்ரோக்ராம் தான், அது நிஜம் நினச்சிக்குவான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து ஒரு ஒரு அம்மா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இப்படி வரேன், இந்த நியோ அப்படின்றவன் வந்து இந்த சியோன்லேருந்து அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே போவான், கூட்டிகிட்டு போவான். மார்ஃபியஸ்னு ஒருத்தர் இருப்பான், அவன் கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போகும் பொழுது அவங்க சொல்லித்தர ட்ரை பண்ணுவான், டேய் நீ இது நிஜம் இல்லை, அதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவன் மேட்ரிக்ஸ்குள்ளே வருவான். அவன் மேட்ரிக்ஸ்லே தான் வாழ்ந்துட்டுருப்பான். அவன் நிஜத்தில் அங்கே எந்திரிச்ச பிறகு திரும்ப அடுத்த மேட்ரிக்ஸ்குள்ளே வரும்பொழுது அவனுக்கு குழம்பும், என்னடா இதெல்லாம், இது எதுவுமே நிஜம் இல்லையா, இது எதுவுமே நம்ம பார்க்குறது எதுவுமே நிஜம் இல்லையா, இந்த மக்கள்லாம் நிஜம் இல்லையா. பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் அன்பிளக் ஆகாமல் இருப்பாங்க, மேட்ரிக்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மேட்ரிக்ஸில் என்னென்னலாம் நடக்குதோ அதுதான் நிஜம் நினச்சிக்குவாங்க. ஸோ மேட்ரிக்ஸில் ஒருத்தன் அவனை குத்திட்டான்னா உண்மையே அவனுக்கு குத்துற மாதிரி ஃபீலிங் வரும், ரத்தம் வரும், செத்தே போயிடுவான். ஏன்னா அதைத்தான் நிஜம்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சியோனில் இருப்பாங்க பாருங்கள், அவங்க வந்து மேட்ரிக்ஸ்லேருந்து வெளியில் வந்தவங்க. அவங்க நினச்சா மேட்ரிக்ஸ்குள்ளே போகலாம், ஆனால் மேட்ரிக்ஸ்லேருந்து வெளியில் வந்தவங்க தான் சியோனில் இருக்கிறவங்க. அங்கே ஒரு அம்மா இருக்கும், ட்ரினிட்டின்னு. அந்த ட்ரினிட்டி அம்மா தான் இந்த நியோவை நேசிக்கும். அந்த நியோ தான் இந்த மேட்ரிக்ஸில் உள்ளவங்கள காப்பாற்றுறக்கு போகணும், புரியுதுங்களா? ஸோ ட்ரினிட்டி நம்மளை நேசிக்கும் பொழுது, ட்ரினிட்டியோட அன்பை நம்ம அனுபவிக்கும் பொழுது நம்ம சியோன்லேருந்து வாழ ஆரம்பிப்போம். அந்த சியோன்லேருந்து வாழுகிற நாம் மேட்ரிக்ஸில் நுழைஞ்சு மேட்ரிக்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்கள காப்பாற்றுவோம். அடையடரே அப் இப்படி நான் மேட்ரிக்ஸை பார்த்து இல்லைன்னு நினைக்கலாமா இருக்கும், இருக்கட்டும் விட்டுருங்க. என்ன சொல்கிறேன்னா, இந்த மாயையே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? நம்ம சாப்பிட்றது தான் நமக்கு ஜீவனம் தருது, நம்ம போகிற வேலை அந்த வேலையிலேருந்து வர காசு தான் நமக்கு ஆதாரம், நம்மளை பற்றி ஊரில் உலகம் என்ன நினைக்குது, சொந்தக்காரன் என்ன நினைக்கிறான், இவன் என்ன நினைக்கிறான், அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்றது தான் நம்முடைய நிஜம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மாயையான உலகத்தில் மாட்டிக்கிட்டு அதை மாயையவே நிஜத்தாக நினச்சிக்கிட்டு இருக்க நம்மளை அதில் இருந்து சியோனுக்கு கொண்டு போகிறார் பாருங்கள், அதுதான் சுவிசேஷம். அந்த சியோன்லேருந்து நம்ம வாழ கற்றுக்கணும். ஏசு அப்படி தான் வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையூன் டான்ஸ்லேருந்து இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். இந்த உலகத்துக்குள்ளே வந்தாலும் மேட்ரிக்ஸ்குள்ளே நுழைஞ்சாலும் அவரோட ரியாலிட்டி வந்து அந்த ட்ரையூன் டான்ஸே தான் அவரோட ரியாலிட்டியாக இருந்ததுனால இந்த மேட்ரிக்ஸை வந்து அவரால் எல்லாம் மாற்ற முடிஞ்சுது. இந்த கடைசி சீன் என்ன தெரியுமா, மேட்ரிக்ஸில் சுற்றுவானுங்க டு 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 டு, இந்த ட்ரினிட்டி ஓட அன்புனால இவன் திரும்ப உயிரோடு எந்திரிச்சிருவான். எந்திரிச்ச உடனே திரும்ப சுடுவானுங்க, டுக்கு சுடும் பொழுது ஃபஸ்ட்டு சுடும் போது செத்துருவான். ஏன்னா அவன் நினச்சிக்குவான் குண்டு நேராக இருதயத்தில் பாஞ்சிருச்சு, இருதயத்தில் பாஞ்சிட்டா அப்படி ரத்தம் வருது ஆஹா அப்படின்னு செத்துருவான். ஆனால் அது ப்ரோக்ராம் தான், குண்டும் ப்ரோக்ராம் தான், இவனும் உள்ள ப்ரோக்ராமாக தான் இருக்கான், நிஜமா இல்லை, நிஜம் சியோனில் இருக்கான், செத்துருவானா? ட்ரினிட்டி வந்து இல்லை இல்லை, நீ சாகருக்காக இல்லை, நீ தான் ரட்சகன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்தம் கொடுக்கும் பாருங்கள். முத்தம் கொடுத்தோடனே குபீர்னு எந்திரிச்சிட்டு எந்திரிச்ச உடனே திரும்ப அவனுங்களாம் சுட ஆரம்பிப்பானுங்க, டுக்கு 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 டுக்குன்னு சுட்ட உடனே இப்படி கையை வச்சு நிறுத்துவான், ஜக்குன்னு வந்து புல்லட் அப்படியே வந்து கண்ணு கைக்கு முன்னாடி நின்றோம் பாருங்கள். இப்போ அவனால் என்ன செய்யுது, அந்த மேட்ரிக்ஸை மாற்ற முடியுது. மேட்ரிக்ஸில் நிஜம்னு நினைக்கிறத அவனால் மாற்ற முடியுது, ஏன்னா அவன் பெரிய ரியாலிட்டியில் வந்துட்டான். இதற்கும் மேலான ஒரு நிஜத்தில் அவன் இருக்கிறதுனால இந்த நிஜத்தை அவனால் என்ன செய்ய முடியுது, மாற்ற முடியுது. இயேசு அப்படி தான் பாருங்கள், ஒரு மேலான நிஜத்திலிருந்து அவர் வாழ்ந்ததுனாலே இந்த நிஜம் அவருக்கு நிஜமாகவே இல்லை, செத்து போயிருப்பானுங்க. செத்து போனவன் ஒருத்தனையும் செத்து போனானே சொல்லவே மாட்டார், தூங்கிட்டு இருக்கான் தூங்கிட்டு இருக்கான் தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா மரணம்ன்றது அவருக்கு ஒரு நிஜமே கிடையாது, தூக்கம் மாதிரி தான். ஏய் எழும்புப்பா வா அப்படின்னா வந்துடணும், பெட்ரூம்லேருந்து வர மாதிரி வந்துட்டான். இது நாலு நாள் கல்றையில் இருந்தவன்,
இன்னைக்கு பெட்ரூம்ல இருக்கனே வெளியே கொண்டு வர முடியல, கல்றையில் இருக்கவே நாலு நாளில் வெளியே வந்துட்டான். ஏன்னா அவரு மேலான நிஜத்திலேருந்து ஆப்ரேட் பண்ணனால. பாருங்கன்னா தண்ணி பாருங்க, தண்ணி வந்து திராட்சை ரசமாக இருக்கு. தண்ணியில் நடந்தால் முங்கணும், ஆனால் தண்ணி வந்து அப்படியே கல் மாதிரி ஆயிடுது. எல்லாமே இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இந்த உலகத்துக்குரிய எல்லாமே மாற்றக்கூடியவைகள். ஏன்னா இது ஒரு லெஸ்ஸர் ரியாலிட்டி, இது ஒரு கீழான நிஜம். நம்ம மேலான நிஜத்திலிருந்து வாழும் பொழுது இந்த கீழான நிஜம் நமக்கு அடிபணியும். பிதாவை அறிகிற அறிவின் நிஜத்திலே, அந்த ஒளியிலே, அந்த அன்பிலே, அந்த ஜீவனிலே, அது நம்முடைய நிஜமாய் மாற 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 இதெல்லாம் கீழ்பட்டிருக்கும். கிறிஸ்து தான் பிதாவின் நிஜமாக இருந்தார். ட்ரையுண்டான்ஸின் நிஜத்தை உலகத்திலே, விழுந்து போன உலகத்திலே வாழ்ந்தார். மாம்சமானது பாவத்துக்கு அப்புறம் தான், அந்த விழுந்து போன உலகத்தில் தானே மாம்சமானார். மாம்சமாய் எல்லாத்தையும் பார்த்தாலும் அவர் வந்து இன்னும் நிஜமாகவே இருந்தார். ஏன்னா பிதாவை என்ன செய்யல, அவர் மறக்கவே இல்லை. நாலாதிகாரம் யோவான் 4, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், 23-24. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், பார்த்தீங்களா, இங்கே உண்மையாய் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அந்த வேர்டு என்னது, அலேத்தியா. நிஜத்தில் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் நிஜத்தோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவன் அவர் விரும்புகிறார். Those who worship the Father, He desires that His worshippers will worship Him in spirit and in reality. ஆவியோடும் நிஜத்தோடும், நிஜத்திலே தொழுது கொள்ளணும். பிதாவின் வொர்ஷிப் சர்வீஸ் நிஜமாக இருக்கணுங்க. சும்மா ஏதோ 3 வாஸ் சாங், 2 ஸ்லோ சாங் இல்லை. அவர் அப்படி பாடுறீங்கன்னா, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவ அப்படின்னா அது நிஜமா இருக்கணும், உங்களுடைய நிஜமா இருக்கணும். நீ மாறாதவ அப்படின்னு சொல்றோம்னா அது நிஜமா இருக்கணும், வெறும் பாட்டா இருக்கக்கூடாது. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் நிஜத்தோடும், நிஜத்திலே தொழுது கொள்வார்கள். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் நிஜத்திலே. பாருங்க, தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் நிஜத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ரியாலிட்டி, அலேத்தியா. 8:19. அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே? என்ன பிதா ஆகுனா அப்பா அப்பா அப்பான்ற யார் அந்த அப்பா அப்படின்னு கேட்குறானுங்க. ஏசுட்டு, உன்னுடைய பிதா எங்கே? ஹூ இஸ் திஸ் ஃபாதர் ஆஃப் யோர்ஸ்? ஏசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள். தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். காணிக்க பெட்டியில் பக்கத்தில் நின்று அவனுங்களை பற்றி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா அப்புறம் எப்படி என்னத்து காத்து? அவனுக்கு தான் சொல்லிட்டு இருக்கானுங்க, எங்களுக்கு ஆண்டவர் தெரியும், எங்களுக்கு தான் ஆண்டவர் தெரியும், எங்கள்கிட்ட காணிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அவர் அந்த தர்ம பெட்டி பக்கத்தில் நின்றுக்கிட்டு, உங்களுக்கு பிதாவை தெரியாது, என்னையும் தெரியாது, பிதாவும் தெரியாதுன்னு சொல்லிட்டார். பிரச்சனை தான். அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. நல்லா கவனிங்க, அவர் நிஜத்தில் ஆப்ரேட் பண்ணுறதுனால எவனும் அவரால் கையை போட முடியல. அவர் நினைக்கிற வரைக்கும் எத்தனையோ என்ன சொல்ல, மேசியாக்கள் எழும்புனாங்கல்ல இயேசுக்கு முன்னாடி, நான் தான் மேசியா, நான் தான் மேசியான்னு கட்டி கம்பலாலாம் தூக்கினானுங்க. 2 வாரத்தில் தூக்கி உரிச்சு தூங்க விட்டுருவாங்க. இயேசு பேசின பேச்சுக்கு அவர் 2 நாள் கூட உயிரோடு வந்திருக்கக்கூடாது. எப்படி 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார் யோவான் ஃபுல்லாக பாருங்கள், ஆனாலும் கை போட முடியல, ஆனாலும் ஒருத்தனும் கை போட முடியல. ஏன், கடைசியில் கெட்சமனையிலே வந்து யார் ஒன்று ஐயாம்னு ஒன்று டம்முன்னு கீழே விழுந்துடுறானு. சரி சரி, வா வா, இந்திரி இந்திரி இந்திரி, திரும்ப ஆரம்பிப்போம். யார் பார்த்துடுறீங்க? இயேசுவை தேடுறோம். ஆ சரி, பிடிச்சிட்டு போ, இவனுங்களாம் விட்டுருக்க. ஸோ ஃபுல்லாக அவர் தான் கண்ட்ரோல். ஏன்னா வேற நிஜத்திலிருந்து வாழ்ந்தான்.
23 வசனம், அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள். பாருங்க, நிஜத்துல ரெண்டு இருக்கு. ஒன்று தாழ்வு, தாழ்வான நிஜம். நான் எங்க இருந்து வந்திருக்கிறேன், நான் உயர்விலிருந்து உண்டா இருக்கிறேன். மாத்தி எழுதணும், மாத்தி எழுதிட்டேன் சரிங்களா. இது ஒன்று உயர்வான நிஜம், இன்னொன்று தாழ்வான நெஞ்சம் சரிங்களா. அவர் சொல்கிறாரு, நீங்கள் தாழ்வில் இருக்கீங்கப்பா, நான் உயர்வுலேருந்து வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதில் வந்து இந்த நானே அவர் இருக்குல்ல, அந்த அவர்ன்ற வேர்டு கிரீக்கில் கிடையாது. இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா, நியூ கிங் ஜேம்ஸில் பார்த்தீங்கன்னா, ஹீ வந்து இட்டாலிக்ஸில் போட்டிருக்கோம். இட்டாலிக்ஸ்னால் வந்து சேர்த்துருக்காங்க, அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக வர்றதுக்காக சேர்த்துருக்காங்க, அதான் இட்டாலிக்ஸில் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து அவர்ன்ற வார்த்தை கிடையாது. நான் அப்படின்றத நீங்கள் விசுவாசிக்கலைன்றதுனால நீங்கள்லாம் செத்துருவீங்களா அப்படின்றார். அந்த நான் யாருன்னா, ஐ ஆம். Since you do not believe I am, you shall die in your sins. Wow! இந்த ஐ ஆம் யாரு? இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க மோசேட்ட. இப்பா உங்கள் பேர் என்னப்பா, நான் போய் எப்படி சொல்கிறது, ஏதோ முச்சடியில் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா எப்படி நம்புவானுங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு உடனே, ஐ ஆம் த கிரேட் ஐ ஆம்னார் பாருங்க. அப்படியே ஷேக்கிங், எல்லாமே அதிர்ற அளவுக்கு அந்த ஐ ஆம் த கிரேட் ஐ ஆம் இருக்கு பாருங்க. அதுதான் நிஜம், அவர் தாங்க நிஜம். நான் நானாகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் த கிரேட் ஐ ஆம். ஸோ நான் நம்பலைனா செத்து போயிருவீங்க. அடுத்து என்ன சொல்றாரு, 32:8, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அந்த வேர்டு என்னது? சத்திய மலேத்தியா. நிஜத்தை அறிவீர்கள், நிஜம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்களேன், மேட்ரிக்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். மேட்ரிக்ஸ் தான் நிஜம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாயையின் உலகம்தான் நிஜம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கொரோனா தான் நிஜம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு லைட்டாக மூக்கடைச்சிருச்சுன்னா, சளி பிடிச்சிருச்சுன்னா, ஒரு இருமல் வந்து அப்படின்னு நினச்சிட்றோம். ஏன்னா அது நிஜமாக இருக்குது நமக்கு. அப்படி இது நிஜம் நினைச்சிங்கன்னா சாவீங்க, செத்துருவீங்கடான்றார். ஆனா நான் நிஜம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே நிஜமா இருக்கிறேன். ஸோ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ட்ரூத், நாட் டாக்டரின், நாட் சின்சியாரிட்டி. போதனை இல்லை, உண்மையை பேசுறது இல்லை. ஒரு நபர், அந்த நபர் யாரு? கிறிஸ்து. அவரே பிதாவை குறித்துதான நிஜமாயிருக்கிறார், அவரே பிதாவை குறித்து நிஜமாயிருக்கிறார். அந்த நிஜம்தான் அன்பின், ஜீவனின், ஒளியின் நிஜமாயிருக்கிறவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் மகிமையின் நம்பிக்கையாய் வாசமாயிருப்பதே அந்த ரகசியம். வாவ், நல்லா கவனிங்க. தேவன் நமக்கு பொருட்களை தருவதில்லை. நமக்கு இது தந்தேன், இது தந்தேன், ஃபோன் தந்தேன், இதை தந்தேன், ஐபேட் தந்தேன், வீடு தந்தேன், கார் தந்தேன்னு இல்லை. தேவன் நமக்கு கிறிஸ்துவை தருகிறார். கிறிஸ்துவே நம்முடைய நிஜமாய் இருக்கிறார். கிறிஸ்துவே நம்முடைய நிஜமாய் மாறும் பொழுது, கிறிஸ்துவே நம்முடைய ஜீவனாய் வெளிப்படும் பொழுது, இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். இதெல்லாம் நம்மளை டிவைன் பண்ணாது முதல்ல. நல்லா கவனி, இதெல்லாம் நம்மளை என்ன செய்யாது? அடையாளப்படுத்தாது, நிர்ணயிக்காது. நாம் யார் என்பதை நிர்ணயிக்கிற வல்லமை இந்த ஜாமாக்கெல்லாம் போயிடும். சும்மா 100 ரூபா ஸ்லிப்பர் போட்டுட்டு சந்தோஷமா போகலாம், 10,000 ரூபாய்க்கு ஷூ வாங்கிட்டும் ஜாலியா போகலாம். ஏன்னா அந்த செருப்போ அந்த ஷூவோ நீங்க யாருன்றத அடையாளப்படுத்துகிற வல்லமையை இழந்துவிடும் கிறிஸ்து உங்களுடைய நிஜமாய் மாறும் பொழுது.
டூ பெட்ரூம்லேயும் இருக்கலாம், செவன் பெட்ரூம்லேயும் இருக்கலாம், வாடகை வீட்லேயும் இருக்கலாம், சொந்த வீட்லேயும் இருக்கலாம், பஸ்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம், ஃப்ளைட்டே வச்சுருக்கலாம். ஆனால் இது எதுவுமே நம்மளை அடையாளப்படுத்தாது கிறிஸ்துவே நம்முடைய நிஜமாக இருக்கும் பொழுது. கிறிஸ்து நம்முடைய நிஜமாக இல்லைன்னா இந்த மாயின் உலகம் நம்முடைய அடையாளமாக மாறிடும். யாருக்கு காசு இருக்கோ அவங்க தான் ஏதோ இது அப்படின்னு நினச்சிக்குவோம், அவங்க சொல்கிற வார்த்தை தான் முக்கியம்னு நினச்சிக்குவோம். நம்ம சொந்தக்காரங்களை நம்மளை கம்பேர் பண்ணி அப்படின்ட்டானுங்கன்றது நம்ம இருதயமே உடஞ்சிரும். இந்த மாதிரி கோமாளி கூத்தெல்லாம் நடக்கும், ஏன்னா கிறிஸ்து நம்முடைய நிஜமாக இல்லாததுனால. கிறிஸ்துவை நமக்கு தந்திருக்கிறார் பாருங்க. பழைய ஏற்பாடு முழுவதும் பாருங்கள், ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்கு பாருங்க, அதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஸ்டோரி. தாவீது கோலியாத்தை கொண்டு வந்தது, இல்லாட்டி ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்குல்ல. ஏன் சங்கீதம் 91 எடுத்துக்கோங்க, பகலிலே இதாகிலும் இரவிலே இதாகிலும் கொள்ளை நோயோ இதோ வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லா போனக்கு நேரையாது, வலது பக்கத்தில் 1000 பேரும் இறுது பக்கத்தில் 10,000 பேரும் அட்மிட் ஆனாலும் அது உன்னை அணுகாது. அந்த வசனம்லாம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய் மெனு கார்டு வாங்குற மாதிரி இருக்குது. மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே டிசைன் டிசைனாக ஃபோட்டோலாம் போட்டிருப்பானுங்க. எது இதெல்லாம் இருக்குது, என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு இருக்கும். ஆனால் அதை சாப்பிட முடியாது, அது ஏன்னா மெனு கார்டு. கிறிஸ்து தான் உணவு, அவர் தான் நிஜம். நியாயப்பிரமாணம் நிழல், கிறிஸ்து பொருள், சப்ஸ்டன்ஸ். ஹீ இஸ் த சப்ஸ்டன்ஸ், ஹீ இஸ் த பொருள். கிறிஸ்து தான் மேட்டர், கிறிஸ்து தான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டியை நமக்குள்ளே வச்சுருக்காருங்க. கிறிஸ்துவே நிஜமாக இருக்கிறார் உள்ள, அவரு உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறார். அந்த நிஜத்திலே வாழணும். அதுதான் நம்ம போட்டிருந்தோம் பாருங்க, அந்த நம்முடைய கார்டில் கடைசி வசனம் கொலோசியர்லேருந்து 2 மெசேஜ் வெர்ஷனில் போட்டிருந்தேன், 6:7. மை கவுன்சில் ஃபார் யூ இஸ் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. என்னுடைய ஆலோசனை சாதாரணமும் நேரடியுமானதுமாக இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலே தொடர்ந்து முன்னேறுங்கள். நீங்கள் எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றிருக்கிறீர்கள், அவரை வாழுங்கள். அதில் ஒரு நுணுக்கமான ஒரு மேட்டர் இருக்குது, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. கிறிஸ்துவை பெற்றிருக்கிறீர்கள், கிறிஸ்துவை பெற்றிருக்கிறீர்கள், அவரை வாழுங்கள். நல்லா கவனிங்க, அவரை போல அல்ல, அவருக்காக, கிறிஸ்துவுக்காக, காக இல்லை, அவரை போல இல்லை, அவரில் கூட இல்லை, அவரை வாழுங்கள். இயேசுவுக்காக நம்ம வாழ அழைக்கப்படலை. சில வசனங்கள் அப்படி இருக்குது, உடனே அது ஒன்றே எடுத்து அனுப்பாதீங்க, மேட்டரை புரிஞ்சுக்கோங்க. அவருக்காக வாழ்கிறதுனாலும் எப்படி தானா, அவரை வாழ விடுறது தான் அவருக்காக வாழ்கிறது. அவரை போலனாலுமே அவரை வாழ விடுறது தான் அவரை போல. மெயின் மேட்ரு வந்து அவரை போல வாழணும், அவருக்காக வாழணும். நீங்கள் முயற்சிச்சிங்கன்னா மாம்சத்தில் நடக்காது, நடக்காது. அவரை வாழுங்கள். லிவ் ஹிம், நாட் லிவ் இன் ஹிம், நாட் லிவ் லைக் ஹிம், நாட் லிவ் ஃபார் ஹிம், பட் லிவ் ஹிம். அவரை போல இல்லை, அவருக்காக இல்லை, முயற்சி பண்ணுங்க, அவர் மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்க. இல்லை, அவரை வாழுங்கள். கிறிஸ்துவை பெற்றிருக்கிறீர்கள், கிறிஸ்துவை வாழுங்கள். நீங்கள் அவரிலே ஆழமாக வேரூன்றிருக்கிறீர்கள், நீங்கள் அவர் மேல் ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறீர்கள், விசுவாசத்திற்கு ஏதுவான வழியை அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு போதிக்கப்பட்டதின்படி நடவுங்கள். பள்ளி பருவம் முடிந்துவிட்டது, ஸ்கூல்ஸ் அவுட், குவிட் ஸ்டடிங் த சப்ஜெக்ட். என்னங்க, ஸ்கூல்ஸ் ஓவர், குவிட் ஸ்டடிங் த சப்ஜெக்ட். எல்லாம் எத்தனை வருஷம் ஸ்கூலுக்கு போனீங்க, என்ன ஒரு 14 போனீங்களா எல்கேஜி யூகேஜி சேர்த்து? 60 வயசு 70 வயசு வரைக்கும் ஸ்கூல்லேயே இருக்கீங்க. நீங்கள் என்ன கேட்பாங்க, யோ நீ எப்பயா
ஸ்கூலை முடிச்சுட்டு போ வேலையை பாரு. நம்ம இப்போ 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்தோம், படிச்சுட்டு போன பிறகு என்ன சொன்னானுங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நீங்கள் என்ன செய்யணும், செய்யணும், செஞ்சாதான் தெரியும், கோடிங் செய்யணும், இன்ஜினியரிங்கே செய்யணும், காரை வந்து மோட்டரை வந்து இது பண்ணும், எலக்ட்ரிக் ஒயரை மாற்றினா தான்டா எலக்ட்ரிசிட்டி புரியும், சும்மா ட்ரிபிளி பறிச்சா புரியாது. பாருங்கள், நான் இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி எலக்ட்ரிசிட்டி பற்றி கற்றுக்கிட்டது, நான் வந்து எதில் கற்றுக்கல, இன்ஜினியரிங்கில் கற்றுக்கல, ஏன்னா இன்ஜினியரிங்கில் சொல்லி நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், நம்ம மக்கள் சபைனா சண்டே வந்து இப்படி உட்காந்து பாடம் கேட்கறதுன்னு நினச்சிக்கிறாங்க. சபை எக்லீசியான்றது பாடம் கேட்கறது இல்லைங்க, எக்லீசியான்றது கிறிஸ்துவை வாழுகிற வாழ்க்கை, கிறிஸ்துவை போல இல்லை, கிறிஸ்துவே ஜீவனாய் வெளிப்படுகிற கிறிஸ்து, நிஜமாகிய கிறிஸ்து உங்கள் மூலமாய் வெளிப்படுகிற சரீரம், அதுதான் எக்லீசியா. சும்மா ஸ்கூலில் உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டு தூங்குவோம், தூங்கி 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 பாடம் கேட்போம்ல, அந்த மாதிரி தூங்கி 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 மெசேஜ் கேட்டுக்கிட்டு அதை வந்து சர்ச்சுன்னு சொல்லி ஊருக்குள்ளே ஏமாத்திட்டு இருக்கக்கூடாது. கிறிஸ்து நம்முடைய நிஜமாக இருக்கிறார், அந்த நிஜத்தை வாழுங்கள். எவ்ரி டே கிரைஸ்ட் இஸ் யுவர் லைஃப். உங்கள் புள்ளட்ட கோவப்படும் பொழுது அங்கே கிறிஸ்து நிஜமாக வெளிப்படணுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. இப்போ ஒரு சிம்பிள் மேட்ரு எடுத்துக்கோங்களேன், புருஷர்களே மனைவியை நேசியுங்கள், முடியுதா, வேலைக்கு ஆகுதா, வேலைக்கு ஆகாது, பரிசுத்தமாக இருக்கணும். எத்தனை நாள், 7 நாள் ஒர்க்காகதா, 10 நாள் ஒர்க்காகதா, அட் அ ஸ்ட்ரெச்சு, முடியலையே அப்படின்னும் போது எல்லாம் முடிஞ்சிடுது. நேசிக்கணும், ஐயோ மனைவியை நேசிக்கணும், மனைவிக்கு நான் உண்மையாக இருக்கணும், இன்னும் இருக்கணும், வேலைக்கு ஆகாது, வேலைக்கு ஆகாது, மெனுக்காடை வாஸ்தா பசி தீராது, சாப்பிடணும், கிறிஸ்து நிஜமாய் மாறணும். ஸோ எப்பா என் ஒய்ஃப் என்னால் நேசிக்க முடியாது, கிறிஸ்துவே நான் உண்மை நம்புகிறேன், நீங்கள் என் மனைவியை நேசிக்கிறீங்க நான் நம்புகிறேன், நீங்களே என்னுடைய நேசமாக இருக்கிறீங்க, நீங்களே என்னுடைய பொறுமையாக இருக்கிறீங்க, நீங்களே என்னுடைய ஞானமாக இருக்கிறீங்க, நீங்களே என்னுடைய பரிசுத்தமாக இருக்கிறீங்க. அப்படிதானே வருது, கிறிஸ்துவே உங்களுடைய ஞானமும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார். கிரைஸ்ட் இஸ் யுவர் ரைச்சஸ்னஸ், நாட் கிவ்ஸ் யூ, கிரைஸ்ட் இஸ் யுவர் விஸ்டம், கிறிஸ்துவே உங்களுடைய ஞானம். ஸோ உங்கள் ஒருத்தவர்கிட்ட பேசும்போது ஞானமாக வெளிப்படுவார், ஒருத்தவங்கள்கிட்ட பேசும்போது பொறுமையாக வெளிப்படுவார், ஒருத்தவங்கள்கிட்ட பேசும்போது மன்னிப்பாய் வெளிப்படுவார், இன்னொருத்தவங்கள்கிட்ட பேசும்பொழுது உற்சாகமாய் வெளிப்படுவார், இன்னொருத்தவங்கள்கிட்ட பேசும்பொழுது பகுத்தறிவாக வெளிப்படுவார். ஏமாத்த வரான்னா டிசைன் பண்ணுவீங்க அதை, ஏன்னால் கிறிஸ்துவே உங்களுக்குள்ளாய் வெளிப்படுவார், கிறிஸ்துவே உங்களுடைய ஜீவனாக இருக்கிறார். சொல்லுங்கள், கிறிஸ்துவே உங்களுடைய என்னுடைய ஜீவன், கிறிஸ்துவே என்னுடைய அன்பு, கிறிஸ்துவே என்னுடைய பொறுமை, கிறிஸ்துவே என்னுடைய மன்னிப்பு, கிறிஸ்துவே கிறிஸ்து. எந்தெந்த ஏரியாலாம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப நாளாக விழுந்து 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 இருக்கீங்களோ, அது வந்து சின்ன மேட்டராக இருக்கலாம், டைமுக்கு வர ஒரு மேட்டராக இருக்கலாம். சிலருக்கு டைமுக்கே வர முடியாது, பாருங்கள், டைமுக்கு வரணும் தான் நினைப்பாங்க, ஆனால் வரவே முடியாது. சொல்லுங்கள், ஆண்டவரே, கிரைஸ்ட் இஸ் மை பங்க்சுவாலிட்டி அப்படின்னு பிலீவ் பண்ண ஆரம்பிங்க. பாருங்களேன், உங்களுக்கே தெரியாமல் டைமுக்கு வர ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை இந்த எஃபர்ட்டே இல்லாமல் உங்கள் பிள்ளைகிட்ட பொறுமையாக இருப்பீங்க, எஃபர்ட்டே இல்லாமல் உங்கள் மனைவியை நேசிப்பீங்க, எஃபர்ட்டே இல்லாமல் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களோட விளாடுவீங்க. என்ன எது எது அப்படின்னு பண்ணியும் முடியலையோ, அந்த இடத்துல கிறிஸ்துவே உங்களுடைய ஜீவனாய் வெளிப்பட விடும் பொழுது கிறிஸ்துவே வெளிப்படுவார். அதுதான் நிஜம், கிறிஸ்து உங்களுடைய நிஜமாக இருப்பனா அதுதான், கிரைஸ்ட் இஸ் ரியாலிட்டின்னு அதுதான், கிறிஸ்துவே என்னுடைய சுகமாக இருப்பார், கிறிஸ்துவே என்னுடைய ஜீவனாக இருப்பார். அதுதான் வாசிக்கிறோம் இல்லை, நல்லா கவனிங்க. கர்த்தத்துவத்தின் பரிபூர்ணம்,
சரிங்களா. கர்த்தத்துவம் தேவனின் பரிபூர்ணம், தேவனின் பரிபூரணம் யாரு? கிறிஸ்துவில் வெளிப்படுது. கிறிஸ்துவின் பரிபூரணம் யாரில் வெளிப்படுது? அவருடைய சபையாகிய எக்லீசியாவில் வெளிப்படுதுங்க. யோசிச்சு பாருங்க, பிதா பரிசுத்தாவியானவர் குமாரன் தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் சரீர பிரகாரமாய் வாசமாக இருக்கிறது. ஸோ பரிபூர்ணம், ஃபுல்னஸ், பிளரோமா ஆஃப் காட் டுவெல்ஸ் இன் இம் பாடிலி. அந்த பரிபூர்ணம், பரிபூர்ணத்தின் வெளிப்பாடாய், எக்ஸ்பிரஷன், எக்ஸ்பிரஷன் வெளிப்பாடாய் கிறிஸ்து இருக்கிறார். பிதாவின் பரிபூர்ணத்தின் வெளிப்பாடாய் கிறிஸ்து இருக்கிறார். ஸோ கிறிஸ்துவின் பரிபூரணத்தின் வெளிப்பாடாய் அவருடைய சபை இருக்கணும் அப்படின்னு தான் வச்சிருக்கார். அதனால தான் யோவான் 14:6 என்ன படிக்கிறோம், நானே வழியும் நிஜமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு படித்தோம். அப்புறம் 12 என்ன பார்க்குறோம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். பாருங்களேன், என்ன பாயிண்ட், என்ன ரீசன் கொடுக்குறாரு, கிரேட்டர் ஒர்க்ஸ், பெரிய கிரியைகள், நான் பிதாட்ட போகிறனால என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். என்ன மேட்டர்னா, இப்போ இயேசுவே இங்கே இருந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். பாருங்களேன், இயேசுவே இருந்திருந்தா நல்லாயிருக்கும், அவர் இப்போ மேலே போயிட்டாரு அப்படின்னு. இயேசு இருந்திருந்தாருனா அவரை இப்போ பார்த்து, அவர்கிட்ட பார்த்து, அவர் கை வச்சு ஜோம் பண்ணி தான் நமக்கு ஃபிசிக்கலாக ஒரு அற்புதம் கிடைக்கணும்னா க்யூவில் நின்றுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எருசலேம்லேருந்து குமாப்பட்டி வரைக்கும் நிற்க வேண்டிதான் வரிசையில், வருஷக்கணக்காகும் அவரை மீட் பண்ணுறதுக்கு. எல்லாரும் இயேசுவே மீட் பண்ணணும்னா அவரை தான் சொல்கிறாரேப்பா, நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போய் பரிசுத்தாவினர் உங்களுக்கு அனுப்புவேன், பரிசுத்தாவினர் உங்களுக்குள்ளே வந்தால் அவர் என்ன பண்ணுவார்னு போட்டிருக்கு. 16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய, சத்திய அங்கே சத்திய ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், ஸ்பிரிட் ஆஃப் அலேத்தியா, நிஜத்தின் ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளன் உங்களுக்கு தந்தருவார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு போட்டிருக்கு. 16:13 அவர் வந்து நிஜத்தின் ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல நிஜத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஸோ நிஜத்தின் ஆவியானவர் மூலமாக தான் இயேசு கிரியை செஞ்சார். அதே நிஜத்தின் ஆவியானவரை நமக்குள்ள அனுப்புறாராம். அவர் அங்கே போகிறதுனால, பரிசுத்தாவினர் ஊற்றப்படுறதுனால, அதே நிஜத்தின் ஆவி இருக்கிறனால நம்மள்டிருந்தும் பெரிய கிரியைகள் வெளிப்படும். ஏன் இதுலேயும் மேலான கிரியைகள், மேலான கிரியைகளே மேட்டர் இல்லைங்க, அந்த ரியாலிட்டி இயேசு நிஜத்தில் பங்கெடுத்தார் பாருங்கள், அந்த நிஜம் நம்முடைய நிஜமாக மாறும் பொழுது பெரிய கிரியைகள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக ரிசரக்ஷன் நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி திராட்சை ரசமாக மாறும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மேல் நடக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். இயேசு பண்ணது எல்லாமே பண்ணலாம், ஆனால் இயேசு பண்ண பண்ண இப்போ தண்ணி மேல் நடக்கணும், தண்ணி மேல் நடக்கணும், நீங்கள் பீச் மேலே போய் தண்ணி மேல் நடக்கணும், தண்ணி மேல் நடக்கணும் நடந்து ட்ரை பண்ணிங்கன்னா வேலைக்காகாது. இது அப்படி கிடையாது, 1000 திரும்பி திரும்பி எழுதா நடக்கும்ன்ற மாதிரி மேட்ரு கிடையாது. இது நிஜத்திலே பங்கெடுப்பு, மேலான நிஜத்திலே. நீங்கள் தாழ்வானவர்கள், நான் உயர்வில் இருந்து வந்தவன், அந்த உயர்வான நிஜத்திலே பங்கெடுக்கும் பொழுது அந்த உயர்வான நிஜம் இந்த தாழ்வான நிஜத்தை அழுத்துகிறதுனாலே இந்த தாழ்வான நிஜம் மாறுகிறது. அந்த உயர்வான நிஜத்திலே பங்கெடுக்கிறது தான் கிறிஸ்துவிலே பங்கெடுக்கிறது. கிறிஸ்துவே நம்முடைய ஜீவனாக இருக்கிறார். மை குட்னஸ். அதுதான் போட்டிருக்கு கொலோசியர் 3 மெசேஜ் வெர்ஷனில் என்ன போட்டிருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் லிவிங் திஸ் நியூ ரிசரக்ஷன் லைஃப் வித் கிரைஸ்ட்,
Act like it. Pursue the things over which Christ presides. Don't shuffle along, eyes to the ground, absorbed with the things right in front of you. Look up and be alert to what is going on around Christ. That's where the action is. See things from His perspective. இந்த உயிர் தெளிந்த ஜீவனை நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை நிஜமாக நினச்சிட்டு வாழாதீங்க அப்படின்னு போட்டிருக்கு. கிறிஸ்து உன்னதங்களில் அமர்ந்திருக்கிறார், அவரே உங்களுடைய ஜீவனாக இருக்கிறார். அந்த இடத்துலேருந்து பாருங்கள், உங்களுடைய கண்ணோட்டம் கிறிஸ்துவாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய கண்ணோட்டமே உங்களுடைய நிஜமாக இருக்கிறது. உங்களுடைய கண்ணோட்டம் கிறிஸ்துவாக இருக்கும் பொழுது உங்களுடைய நிஜம் மாறுகிறது. என்னங்க வலிக்குதே, நல்லா கவனிங்க. அதுதான், அவன் குண்டடிப்பட்டு செத்தே போயிடுவான். ஆனால் சியோனில் நடந்த ஒரு நிஜம் அவனுடைய நிஜமாய் மாறும் பொழுது அவன் திரும்பி எந்திரிச்சு திரும்ப அதே குண்டு சுத்தடடடடன்னு சுடும் பொழுது குண்டையே நிறுத்த முடியும். அப்படிதான் பவுல்லாம் தன்னையவே எழுப்புறான், கல்லடிப்பட்டு செத்துறான், இழுத்து விட்டுட்டு போயிடுறானு எபீசியஸ்ல. He raised himself up. எப்படி மேலான நிஜம், ஒரு மேலான நிஜம் இருக்கு. இதே பேஷன் டிரான்ஸ்லேஷனில் படிக்கும் பொழுது என்ன இருக்கு, கிரைஸ்ட் ரிசராக்ஷன் இஸ் யோர் ரிசராக்ஷன் டூ. இந்த ஒரு லைன் உங்களுக்கு புரிஞ்சா போதுங்க. கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் உங்களுடைய உயிர் தெழுதலாயிருக்கிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உங்களுடைய உயிர்த்தெழுதலாயிருக்கிறது. சொல்லுங்க, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்னுடைய உயிர்த்தெழுதலாயிருக்கிறது. கிறிஸ்து உங்களை உயிரோடு எழுப்புவார் அப்படின்னு சொல்லலை, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்னுடைய உயிர்த்தெழுதலாயிருக்கிறது. கிரைஸ்ட் ரிசராக்ஷன் இஸ் யோர் ரிசராக்ஷன் டூ. நல்லாங்க, அவனிங்க அவருக்குன்னு பாவம் கிடையாது, அதனால் அவர் மறிக்க தேவையில்லை. ஸோ அவர் யாருடைய பாவமாக மாறினார், நம்முடைய பாவமாக மாறினார். பாவத்தின் சம்பளம் என்ன, மரணம். ஸோ நம்மளுடைய பாவத்தின் சம்பளமாகிய நம்முடைய மரணத்தை அவர் மரித்தார். புரியுதா இல்லைங்களாங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். ஓ, பாவம் செய்த ஆத்மா சாகும் சாகும் சொல்லி செத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாவம் செஞ்சது உண்மைதான், பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்றது உண்மைதான். அவருக்கு பாவம் இல்லை, நம்முடைய பாவத்தை தான் அவர் சுமந்தார். நம்முடைய பாவமானார், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் உண்டாகும் மரணத்தை தான் அவர் மரித்தார். நமது மரணத்தை அவர் மரித்ததினாலே அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதல் ஆயிற்று. என்னங்க, நம்முடைய மரணத்தை அவர் மறித்ததினாலே அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதலாய் மாறிற்று. சொல்லுங்க, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்னுடைய உயிர்த்தெழுதலாயிற்று. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்னுடைய உயிர்த்தெழுதலாயிற்று. மால்டா ரஹால் கதுர பல்பெனே சந்தர பல்தெனே ஹல்கா ரிபச்சால் பெரேமோ லப்ரபல்தன. கிரைஸ்ட் ரிசராக்ஷன் இஸ் யோர் ரிசராக்ஷன் டூ. அதனால தான் மேலானவைகளை நாடுங்கள்னு போட்டிருக்கு. கிறிஸ்து எங்க வீட்டு இருக்கிறாரோ அந்த மேட்ரை நாடுங்கள் அங்க என்ன போட்டிருக்கு. தட்ஸ் வேர் கிரைஸ்ட் சிட்ஸ் என்த்ரோன்ட் அட் தி பிளேஸ் ஆஃப் ஆல் பவர் அண்ட் ஆனர் அண்ட் அத்தாரிட்டி. எல்லா வல்லமையும் கனமும் அதிகாரமும் இருக்கிற இடத்திலே அவர் வீட்டு இருக்கிறார். அது அந்த அந்த இடத்துல தான் நீங்களும் இருக்கீங்க. அதுதான் உங்களுடைய நிஜம். அந்த நெருச்சத்திலேருந்து ஆப்ரேட் பண்ணுங்க. எஸ் ஃபீஸ்ட் ஆன் ஆல் த ட்ரெஷர்ஸ் ஆஃப் ஹெவன்லி ரியல் அண்ட் ஃபில் யுவர் தாட்ஸ் வித் ஹெவன்லி ரியாலிட்டிஸ். Heavenly realities. Love, light and life is the heavenly reality. அன்பு ஜீவன் ஒளி. அன்பு ஜீவன் ஒளி அப்படின்றது தான் பரலோக நிஜம். அந்த நிஜத்தினாலே உங்களுடைய எண்ணங்கள் நிரம்பி இருக்கட்டும். தமிழில் படிக்கிறேன், கொலோசியர் 3:3.
ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அடுத்தது பாருங்க, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. திரும்ப சொல்லுங்க எல்லாரும், ஜீவனாகிய கிறிஸ்து. கிறிஸ்து உங்களுக்கு ஜீவன் தரல, கிறிஸ்து ஜீவனுக்கான வழியை காட்டல, கிறிஸ்துவே ஜீவனாயிருக்கிறார். ஜீவனாகிய கிறிஸ்து சொல்லுங்க, கிறிஸ்துவே என் ஜீவன். உங்களுடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது எங்க இருக்காரு? மகிமை நம்பிக்கையா உங்களுக்குள் இருக்கிறார். அந்த ஜீவன், உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடே கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அதுதான் குமாரர்கள் வெளிப்படுவது. ஒரு மகிமை வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க ரோமர் 8ல. அதுதான் இது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரோடே கூட மகிமையில் வெளிப்படுவோம். அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட், புத்திரர்கள் வெளிப்படுவது. அதற்காக தான் சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்கு. நல்லா கவனிங்க, COVID-19 அப்புறம் COVID-20 என்ன பண்ணுறது? புதுசாக இப்போ புது ஐட்டத்தை ரிலீஸ் பண்ணிட்டான்றானுங்க யூகேலேருந்து. போன டிசம்பரில் சைனா ரிலீஸ் பண்ணானுங்க, இந்த டிசம்பரில் யூகே ரிலீஸ் பண்ணுறானுங்க, அடுத்த டிசம்பரில் எந்த நாடு ரிலீஸ் பண்ண போகுது, அடுத்து இந்தியா என்ன ரிலீஸ் பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. இப்படி ஒவ்வொருத்தையும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனுங்களை நம்பி உட்காந்துருந்தோம்னா ஒன்றும் முடியாது. ஜீவன், கிறிஸ்து ஜீவனாய் வெளிப்பட்டால் தான், அதில் தான் சொல்யூஷன் இருக்குங்க. நீங்கள் போடுங்க, மாஸ்க் போடுங்க, வேக்சின் போடுங்க, எல்லாம் போடுங்க. ஆனால் அது உங்களை பாதுகாக்க முடியாது. அதிலே பாதுகாப்பு கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு லெவல் ஆஃப் பாதுகாப்பு தான் இருக்குது. செய்யுங்க, செய்யவானான்னு சொல்லலை, செய்யுங்க. ஆனால் அதை நம்பி வாழ்ந்தீங்கன்னா, நிஜத்திலே வாழாமல் அதை நிஜமாக வாழ்ந்தீங்கன்னா சாவீர்கள்னு போட்டிருக்கு. கிறிஸ்து உங்களுடைய ஜீவன், கிறிஸ்து உடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இட் இஸ் ஹிடன் இன் காட், பட் வென் இட் அப்பியர்ஸ், வென் இட் மேனிஃபெஸ்ட், வென் ஹி அப்பியர்ஸ், உங்களுக்குள்ளே வெளிப்படும் பொழுது, மகிமை நம்பிக்கையாக இருக்கிற கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, நிஜம் வெளிப்படும் பொழுது, நீங்களும் அவரோடைய கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். இப்போ நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே போகிறது, கிறிஸ்து எப்படி உங்களுக்குள்ளே வர்றது? ஓ, நான் எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ளே போயிட்டேனா, எப்படியாவது கிறிஸ்து எனக்குள்ளே வந்துட்டார்னா. பாருங்கள், 2 கொலோசியர் 2, திரும்ப மெசேஜ் வசனுக்கு வாங்க, 8 Watch out for people who try to dazzle you with big words and intellectual double talk. சும்மா அறிவாக பேசுகிறவங்ககிட்டலாம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறாரு பவுல். அறிவாளி மாதிரி சில பேர் பேசுவானுங்க, இப்படி அப்படி இப்படி அப்படின்னு ஜாக்கிரத. தே வாண்ட் டு ட்ராக் யூ ஆஃப் இன் டு எண்ட்லெஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் தட் நெவர் அமௌண்ட் எனி திங். ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விதண்டாவாதமும் வாக்குவாதத்துலேயுமே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. இன்றைக்கி கிரிட்டிசிசம் மாதிரி யூடியூப்பில் வியூஸ் வேறு எதுவும் கிடையாது. அதுக்காகவே சில பேர் தெரியுறாங்க கிரிட்டிசைஸ் பண்ணி போடுறதுக்குன்னு. அதில் மாதிரி இதிலலாம் மாட்டிக்காதீங்க. தே ஸ்ப்ரெட் தேர் ஐடியாஸ் த்ரூ எம்டி ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், எம்டி சூப்பர்ஸ்டிஷன்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் பீயிங்ஸ். மனித வழக்கத்தின்படி, பழக்கத்தின்படி நிறையா போதனைகள் இருக்கிறது. ஆவிக்குரிய யுத்தம் போராட்டம்னு சொல்லி பெரிய அந்த மாதிரி சில போதனைகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க அப்படின்னு போட்டுறாரு. But that's not the way of Christ. அது கிறிஸ்துவின் வழி அல்ல. Everything of God gets expressed in Him. சொன்னேன்ல, Everything of God, தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் கிறிஸ்துவிலே வெளிப்படுகிறது. So you can see and hear Him clearly. Incarnation தான் அதில் பார்த்தா பளிச்சுன்னு தெரியுது. தேவனுடைய இருதயம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம் எல்லாம் மாம்சமான வார்த்தையிலே பளிச்சுன்னு தெரியுது. வியாதி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, மரணத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இப்படிலாம் சந்தேகம் தேவையே இல்லை. கிறிஸ்துவை பார்த்தா பளிச்சுன்னு புரிஞ்சிடும் தேவனுடைய இருதயம். யோபுவை பார்த்தா கன்ஃபியூஷன் ஒரு மார்க்கும், எலியாவை பார்த்தா கன்ஃபியூஷன் ஒரு மார்க்கும், கிறிஸ்துவை பார்த்தா பளிச்சுன்னு புரிஞ்சிடும். யூ டோன்ட் நீட் அ டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப் ஆர் ஹோரோஸ்கோப் டு ரியலைஸ் த ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். உங்களுக்கு டெலஸ்கோப் வேணாம். டெலஸ்கோப்ன்றது என்னதுங்க?
தூரத்தில் இருக்கிறத பார்க்கறது டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப் கண்ணுக்கே தெரியாததை பார்க்கறது. உங்களுக்கு டெலஸ்கோப்பும் வேணாம் மைக்ரோஸ்கோப்பும் வேணாம், ஹாரோஸ்கோப்னால் என்னது, நல்ல நாள் பார்க்குறீங்க பாருங்கள், அதுதான் ஹாரோஸ்கோப். டெலஸ்கோப் வேணாம் மைக்ரோஸ்கோப் வேணாம் ஹாரோஸ்கோப்பும் வேணாம், நீங்கள் கிறிஸ்துவை பார்க்குறக்கு, கிறிஸ்துவில் இருக்கிற நிறைவை அனுபவிப்பதற்கு. When you come to Him, that fullness comes together for you. His power extends over everything. முக்கியமான வசனம் என்னன்னா 11. Entering into this fullness is not something you figure out or achieve. இந்த முழுமைக்குள் நீங்கள் நுழையிறது நீங்கள் வந்து உங்கள் புத்திஸ்தாலிசனத்தினாலேயோ நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களினாலேயோ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளவும் போக முடியாது, கிறிஸ்துவ உங்களுக்குள்ளேயும் வர முடியாது. நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள்னால அல்ல, இது பிதாவினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீங்க, அவருடைய கிரியையினாலே கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஆஃப் காட் யூ ஆர் இன் கிரைஸ்ட். அதை படிச்சுருங்க, நல்லா கவனிங்க. 1 Corinthians 1:30 அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கீங்கன்றது நீங்கள் எடுக்கிற டெசிஷனோ நீங்கள் எடுக்கிற தீர்மானமோ நீங்கள் ஏதோ செய்த ஒரு காரியமோ அல்ல, அவராலே, பை காட் யூ ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் அண்ட் பை ஹிம் ஹி இஸ் இன் யூ. கிறிஸ்துவை உங்களுக்குள்ள வச்சிருக்காரு, ஒரு ஒரு நபர் உங்களுக்காக உள்ளுக்குள்ள வாழ்றாருங்க. தேர் இஸ் எ டிவைன் பீயிங், ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு நபர் உங்களுக்குள்ளாய் ஜீவிக்கிறார், அவரே உங்களுடைய ஜீவனாய் இருக்கிறார், அவரே உங்களுக்கு எல்லாமா இருக்கிறார். அதுதான் காஸ்பலுடைய சூப்பர் நேச்சுரல். யூ ஆர் ஆல்ரெடி இன், not through some secretive initiation right, but rather what Christ has already gone through for you. Enna Abrahamin udanpadikkulla varanona virutha sedanam pannanum, mathavellam pura jaadi appo enna idu, velila irukkira jaadi, deiviga jaadi Israel vamsathan, avan ulla varanona circumcise pannada avan enna seiyamudiyum, விருத்த சேதனத்தின் மூலமாக தான் உள்ளே வர முடியும். அந்த விருத்த சேதனம் அப்படின்ற ரைட் ஆஃப் பேசேஜ் இருக்குது பாருங்க, இனிஷியேஷன். சில இதிலெல்லாம் ஜாயின் பண்ணணும்னா போய் சில இந்த சேட்டனிக் சர்ச்சிலலாம் சொல்கிறாங்க, இதை கட் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாம் இது பண்ணி இதிலெல்லாம் சைன் பண்ணி ஒரு கிளப்பில் சேரணும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று அறுத்துக்கிட்டால் தான் உள்ளே வர முடியும் உடன்படிக்கைக்குள்ளே. ஸோ இப்போ கிறிஸ்து வந்துட்டாரு, கிறிஸ்து வந்து எல்லாத்தையும் அவருடைய மாம்சமான அவதாரத்திலே இன்கார்னேஷனில் அகில உலகத்தையும் தூக்கிட்டு பிதாவுடைய மடிக்கு போயிட்டார். எவ்ரிபடி இஸ் இன்சைட். நீ இதில் வந்து நீ இதை பண்ணாதான் அதை பண்ணாதான் அப்படின்லாம் இல்லை, நீ இன்னைக்கு எடுக்கிற ஞானஸ்தானமே கிறிஸ்துவுக்குள் உனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத உலகத்துக்கு காட்டுறது தான். அவருக்குள் நீ மரித்திருக்க, அவருக்குள்ள உயிரோடு எழுப்பப்பட்டிருக்க, அவருடைய உயிர்த்தெழுதல் உன்னுடைய உயிர்த்தெழுதலாக இருக்கிறது, அவருடைய மரணம் உன்னுடைய மரணமாக இருக்கிறது. கிறிஸ்துவாகிய ஜீவன் வெளிப்படும் பொழுது, வாவ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைபிள் 1000 மேட்டர் இருக்கலாம், பாருங்க 3 பைபிள் வச்சுருக்கேன், இங்கிலீஷு, பேஷன் டிரான்ஸ்லேஷன், நியூ கிங் ஜேம்ஸ், பேஷன் டிரான்ஸ்லேஷன், தமிழ், எல்லாம் இன்னும் 10 பைபிள் கூட வச்சுக்கலாமா இருக்கும், ஆனால் எல்லாம் மெனு கார்டு தான். கிறிஸ்து தான் மீல், ஹீ இஸ் த கம்யூனியன், ஹீ இஸ் த மீல், அவர் தாங்க சாப்பாடு. கிறிஸ்துவை உண்ணுகிறோம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு. கிறிஸ்துவிலே பங்கெடுக்கிறோம், கிறிஸ்துவில் பங்கெடுக்கிறோம். அதான் நான் சொல்கிறேன் பாருங்களேன், சண்டே சர்வீஸ்க்காக காத்திருக்காதீங்க. சண்டே சர்வீஸ் இருந்தால் சந்தோஷம், சண்டே சர்வீஸ் இருக்கோ இல்லையோ கிறிஸ்து இருக்கிறார், சண்டே இருக்கோ இல்லையோ சன் இருக்கார், புரியுதுங்களா, குமாரன் இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், உங்களுக்குள்ள ஜீவனாக இருக்கிறார், அவரை வாழுங்கள், அவரை வாழுங்கள், அவரை வாழுங்கள், வாரம் ஃபுல்லாக வாழுங்க, நிமிஷம் ஃபுல்லாக அவரை வாழுங்கள், அவருடைய சரீரமாய் எக்லீசியா வாருங்க. அப்புறம் சண்டே சேர்ந்து வந்து என்ன பண்ணலான்றது அதுக்கப்புறம் யோசிக்கலாம். மினிட் பை மினிட் உங்களுடைய ஒவ்வொரு உறவிலும் கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? உங்களுடைய ஒவ்வொரு இன்ட்ராக்ஷன்லேயும் கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? ஜீவனா
அதுதான், அதுக்காக தான் நம்மளை சரீரம் வச்சிருக்கார், அந்த நிஜத்தை வெளிப்படுத்த. இந்த உலகத்தில் என்னங்க ப்ராப்ளம், அன்பு கிடையாது. ஒத்தன் ஒத்தன் வெட்டிக்கிறான், கொள்கிறான், ஏமாத்துறான், அன்பு இல்லை, வெளிச்சம் இல்லை, இருளில் இருக்கான், மரணத்தில் இருக்கான். ஸோ அதுக்கு சொல்யூஷன் என்ன? அன்பு, ஜீவன், ஒளி. கிறிஸ்து அந்த நிஜமாக இருக்கிறார். அன்பு, ஒளி மற்றும் ஜீவனின் நிஜமாய் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். He is the reality of love, light and life living in us. அவரிலே பங்கெடுப்போம். பாருங்க, இப்போ இது சாப்பிட்ட உடனே இது எப்படியே என்னோட ஒன்றாயிருச்சுனே. இப்போ நான் இப்போ உள்ளே போய் தேட முடியாது, அந்த பிரெட் எங்கே இருக்கு அப்படின்னு தேட முடியாது. ஒன்று அந்த மாதிரி கிறிஸ்து என்னுடைய ஜீவனாக இருக்கிறார், அவருடைய உணவாக இருக்கிறார், வெளிப்பாடாக இருக்கிறார், வெளிப்படுவார். எஸ் மால்தே ரபால் தன கல்பு ரபால் பன ஹஷல பரமனதையாக தோறும். நிறைய இடத்துல ட்ரை பண்ணி தோற்று போயிருக்கிறவங்களுக்கு கிறிஸ்துவே உங்களுடைய பரிசுத்தமும், கிறிஸ்துவே உங்களுடைய ஞானமும், கிறிஸ்துவே உங்களுடைய பொறுமையும், கிறிஸ்துவே உங்களுடைய மீட்பும், கிறிஸ்துவே உங்களுடைய விடுதலையும். எஸ் கிரைஸ்ட் இஸ் யுவர் டெலிவரன்ஸ், ஹீஇஸ் யுவர் ரிடம்ஷன். அவரே உங்களுடைய மீட்பாக இருக்கிறார், அவரே உங்களுடைய ரட்சிப்பாக இருக்கிறார், அவரே உங்களுடைய நீதியாக இருக்கிறார், அவரே உங்களுடைய ஜீவனாக இருக்கிறார், அவரே உங்களுடைய உதாரத்துவமாக இருப்பார். ஹீ இஸ் ஆர் ஜெனராசிட்டி. ரூலில் வந்துட்டு இவ்வளோ கொடுக்கணும், அவ்வளோ கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும்னு மாட்டிக்கிட்டேன். அப்படி கொடுக்காதீங்க. கொடுக்கும் பொழுது அவரே உதாரத்துவமாக இருக்கட்டும், அவரே உதாரத்துவமாக இருக்கும். Living under the Father's care, just like Jesus. Yesu undu naalik namu saapadu kadaikuma kadaikada pidha namukku naalik saapadu poduvara illaya avadi illa sandoshama vandaru pidha taking care of me andha edathil irundhu kudugiradhaan unmayana giving unmayana udharathuvam andha maari kudupom thirumba thirumba solren sunday kaga wait pannadhinga. ஒவ்வொரு நாளும் பீப்புளை இன்வைட் பண்ணுங்கள். உங்கள் மூலமாய் கிறிஸ்து அவங்கள நேசிக்கட்டும், அவங்களுக்கு ஊழியம் செய்யட்டும், அவங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து உங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். ஒருவருக்கொருவர் பங்கிடுங்க, இந்த நிஜத்திலே பங்கிடுங்க. நிஜத்திலே வாழ கற்றுக்கொள்வோம். நிஜத்தை உக்ரானக்காரர்களாய் ஸ்டூவர்ட் த ரியாலிட்டி. அந்த நிஜம் மற்ற எல்லா நிஜங்களையும் மாற்றுகிற நிஜமாக இருக்கிறது, வல்லமையுள்ள நிஜமாக இருக்கிறது. அந்த நிஜத்தை ஸ்டுவர்ட் பண்ண கொடுத்துருக்காரு. உக்ரான காரணம் அந்த நிஜத்தை நம்ம மேனேஜ் பண்ணணும். அதை பண்ண வெளிப்படும், குமாரர்களாய் வெளிப்படுவோம், உலகம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ. சி யூ ஆல்சோ.